வருடம் ஒன்று கூடக்கூடிய இறைவனை தொடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இறைவனுடைய மிகப்பெரும் அருளால் இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். பொதுவாக வந்து இந்த திருநாட்கள் எல்லாமே கொண்டாடுறீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் சில அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் உள்நோக்கங்களுக்காக எப்பவுமே வந்து ஒரு விரோதமான போக்கை வந்து சிலர் கடைபிடிக்கிறாங்களே, இதை எந்த அளவுக்கு மாற்றுறதுக்கான முயற்சி செய்கிறீங்க நீங்க? வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. அனைவருக்கும் ஜமாத் இஸ்லாமியின் சார்பில் ஈதுல் ஃபித்ர் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 வருடமாக கொரோனா பாதிப்பினால் ரம்ஜான் பண்டிகையை பொது இடத்திலே வந்து கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தில் 2 பண்டிகைகள் தான், ஒன்று ரம்ஜான், இரண்டாவது பக்ரீத். இந்த 2 பண்டிகையும் 2 வருடமாக நாம் ஒன்று கூடி அனுஷ்டிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த கொரோனா நேரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், மரண ஓலைகள், ஒரு பிடி ஆக்சிஜனுக்காக மக்கள் ஓடோடி அலைந்தார்கள். மருத்துவமனையில் இடமில்லை, ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ பேரை இழந்து இந்த வருடம் ஒன்று கூடக்கூடிய இறைவனை தொழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இறைவனுடைய மிகப்பெரும் அருளால் இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். எல்லோரும் இன்றைக்கி ஒன்று கூடினாங்க, 2 வருஷம் முடிஞ்சு ஒரு பெருநாள் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 10,000-க்கும் மேற்பட்ட மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என சொல்லி ஜமாத் இஸ்லாமியின் ஏற்பாடு செய்த அந்த இஸ்லாமிய பள்ளி மைதானத்திலே மக்கள் ஒன்று கூடினார்கள். உரை நடந்தது. மனித நேயம், அன்பு, நீதி, அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு பெருநாள் குத்துபா என்று கூடிய உரை நடைபெற்றது. அதன் பின்பு கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. நாட்டு மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, எல்லோருக்கும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அந்த நிகழ்வு முடிவடைந்தது. முடிந்தவுடனே எல்லாருமே ஆற தழுவி மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஏனென்றால் 30 நாட்கள் நோன்பு இருந்து, உண்ணான் நோன்பு இருந்து, இரவெல்லாம் கண் விழித்து தொழுது குரான் ஓதி, ஏனென்றால் திருக்குரான் இறங்கிய மாதம்தான் இந்த ரமலான் மாதம். திருக்குரான் இறங்கிய மாதத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த மாதத்திலே நாம் அனைவரும், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் ஒரு சேர ஒரே நேரத்தில் நோன்பு நோற்று இன்றைய தினம் பெருநாள் தினம் கொண்டாடினார்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் என்கக்கூடிய பெருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவன். அதாவது இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு பூமி. பல வண்ண மலர்கள் எல்லாம் காட்சியளிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்தியா, இல்லைங்களா? பல்வேறு மதங்கள், மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய வாழக்கூடிய ஒரு இடம்தான் வந்து இந்தியா. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பிரித்தாளும் சக்தி, நீங்கள் சொன்னது போல் ஒரு பிரித்தாளும் சக்தி இடையில் வந்து மக்களை பிரித்தாண்டி கொண்டிருக்கின்றார்கள். இதை தடுக்க வேண்டும். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து, நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள், நாம் அனைவரும் இறைவனுடைய படைப்புகள் என்கின்ற ஒரே குறிக்கோளுடன் நாம் வாழ்ந்தால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சகோதரத்துவம், அன்பு, பாசம், அரவணைப்பு அதிகரிக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். நீதி நிலைநாட்டப்படுவதில்லை. முதல்ல இந்த நாட்டில் அமைதி வேண்டும், நீதி வேண்டும், எல்லா மக்களும் விரும்புவது அதுதான். அதை பிரித்தாண்டு ஒருவருக்கு மோதக்கூடிய சூழ்நிலையை இன்று சில பிரிவினைவாதிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். இது எல்லோரும் ஒரு கரம் சேர்ந்து ஒழித்தால் நிச்சயம் இந்த நாடு முன்னேறும், முன்னேற்ற பாதையில் செல்லும். நிச்சயமாக நல்ல கேள்வி. ஏன்னா நம் முன்னாடி சொன்னது மாதிரி அந்த ஆக்சிஜனுக்காக வேண்டி மருத்துவத்தில் கொஞ்சம் இடம், மருத்துவமனையில் கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும் என்கிற அடிப்படையில் வந்துட்டு எல்லாரும் மக்கள் ஓடோடி போனாங்க. ஆனால் மருத்துவமனையும் ஃபுல்லாகிடுச்சு. மருத்துவமனையும் சில மருத்துவமனைகள் இதற்கு காரணமாக வைத்து மிக அதிகமான லாபத்தை பெற்றார்கள். 500,000 ரூபாய்கள் செலவிடக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த நேரத்தில் நம்ம ஜமாத் இஸ்லாமியின் முடிவெடுத்தோம். ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும்.
என்கின்ற அடிப்படையில் ஒரு பல்நோக்கு மருத்துவமனை திட்டம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஒரு முதல் கட்ட பணி தான் இப்போது சமீபத்தில் கடந்த இந்த நோன்பு மாதத்திலே நாம் வந்து மொபைல் கிளினிக் நடமாடு மருத்துவமனை என்கின்ற பெயரில் லைவ் ஜோன் என்ற பெயரிலே வந்துட்டு கிராமங்கள் தோறும் சென்று ஏழை எளிய மக்களுக்கு எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்கும் எல்லோருக்கும் அந்த மருத்துவம் பார்த்து மருந்தும் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு லைவ் ஜோன் ஒரு மெடிக்கல் சென்டரையும் வந்து நாம் ஏற்படுத்தி இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது அந்த மருத்துவமனை, அந்த நடமாடும் மருத்துவமனை. அதுபோல் வந்து நம்முடைய கரும்புக்கடியில் கடந்த 16 வருடமாக செயல்பட்டு வந்த சிஃபா கிளினிக் என்கக்கூடிய மருத்துவமனை இப்போ வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்கிறோம். கொரோனா நேரத்தில் தான் இந்த முடிவெல்லாம் எடுத்தோம் நாம். ஏன்னா கொரோனா நேரத்தில் யாருமே கிட்டத்தட்ட எந்த கிளினிக்கும் இல்லாத இந்த நேரத்தில் வந்து நம்முடைய கிளினிக்கு உரிய பாதுகாப்புடன் வந்து மருத்துவ சேவை செஞ்சது. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் ஷாப்பு, லேபு, 2 டாக்டரு, எமர்ஜென்சியாக 2 பெட்டுங்கிற அடிப்படையில் இறைவனுடைய அருளால் அடுத்த மாதம் அது வந்து நாம் வந்து திறப்பு விழா செய்ய இருக்கிறோம். இது எல்லாமே வந்து மக்களுக்காக கொரோனா நேரத்தில் எடுத்த முடிவு. நம்ம உங்களுக்கு தெரியும், கொரோனா நேரத்தில் வந்து ஒரு பள்ளிவாசல், கோவையிலே பாரம்பரியமிக்க 40 வருட அனுபவம் இல்லை ஒரு பள்ளிவாசலை வந்துட்டு கொரோனா கால் சென்டராகவும் கவுன்சிலிங் சென்டராகவும் மாற்றினோம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஆக்சிஜன் வசதி ஏற்பாடு செய்து கொட்டோம், நிறைய பேருக்கு கவுன்சிலிங் பண்ணோம். கிட்டத்தட்ட 50 டாக்டருடன் நேரடி தொடர்பு வைத்து டாக்டரிடம் தொலைபேசியில் பேசி அவருக்கான ஆக்சிஜன் வசதி, மருத்துவ வசதி, கவுன்சிலிங் எல்லாமே இந்த மக்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தோம். இந்த மாதிரி பல்வேறு சேவை பணிகள், அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் வந்துட்டு 10,000 பெற்ற மக்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு வழங்கினோம். மதிய நேரம், இரவு நேரத்தில், கொரோனா பாதித்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் சில வீட்டில் சாப்பாடை வைக்க முடியல. ஏன்னா அம்மாவுக்கு காய்ச்சல், அப்பாவுக்கு காய்ச்சல், பசங்களுக்கு முடிகிறதில்ல, வேலைக்கும் ஆள் வரமாட்டாங்க, சமையலே இல்லை. இந்த நேரத்தில் நாம் வந்து ஒரு தொலைபேசி எண்ணு கொடுத்துருந்தோம், நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, உடனே உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாடு வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில். அந்த மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய பல இடங்களிலிருந்து நமக்கு கால் வந்தது. நம்முடைய இளைஞர் அமைப்பை சேர்ந்த சாலிடாரிட்டி என்கக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்த மக்கள், இளைஞர்கள் வீடு சென்று தொலைபேசி தொடர்பு, அந்த ஃபோன் வந்தோடனே வீடு தேடி வந்து மதியம் இரவு வந்து உணவுக்கு போய் ஒரு பேக்கெட் கொண்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சுருவாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டு அத்தனை பேர்த்துக்கான சாப்பாடு வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு சேவை பணிகளை ஜமாத் இஸ்லாமியின் தொடர்ந்து செய்து வருகிறது. நடமாடு மருத்துவமனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து எஸ்எம்எல், ஒரு ஏசி வண்டி, அதில் வந்து டாக்டர் இருப்பாங்க முழு நேரமாக, வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் அனீஸா அவங்க வந்து இருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அதில் வந்து மருந்து இருக்கும், எமர்ஜென்சி கிட்டு இருக்கும். அது வந்து ஒவ்வொரு கிராமங்கள் போயிட்டு நோயாளிகள் அவங்க வந்து வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களுக்குரிய மருந்து கொடுத்துருவோம். 3 தேவையான எல்லா மருந்துகளும் இலவசமாக கொடுத்துருவோம். டாக்டர்கிட்ட நேரடியாக பேசுகிறதுக்கும் டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் பண்ணுறதுக்கும் ஒரு இடம், ஏன்னா நேரடியாக அவங்க வீட்டுக்கே போகிறோம், அவங்க இடத்துக்கே போகிறோம். அப்போ ஏழை ஏழை மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சார் நாங்கள் போகணுன்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு, நாங்கள் 2 பஸ் மாறி தான் பெரிய ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இன்றைக்கி எங்கள் இடத்துக்கே வந்து இந்த மொபைல் கிளினிக் மூலம் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சி. இறைவங்க உங்களுக்கு அருள் புரியட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை கிடைக்கிறது பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம்தான் பெரிய சந்தோஷம். இதெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் சொல்லியிருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்கள், அதன் மூலம் இறைவனை காணலாம். இந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இத்தனை பணிகளையும் செவ்வனே சிறப்பாக செய்து கொண்டு வருது. விரைவில் நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்யுங்க, எல்லோருக்குமான ஒரு மருத்துவமனை, ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, லைஃப் ஜோன் மெடிக்கல் சென்டர் ஆரம்பிக்க இருக்கிறோம்.